ஹாய் ஹாய்ஸ் திஸ் இஸ் நிவிதா இந்த வீடியோவில் எம்எஸ்சி மேக்ஸ் மெஷர் தேரியில் இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான் வந்து ஜோர்டான் டீ கம்போசிஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான டாபிக் ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஒரு டெஃபினேஷன் பார்த்துட்டு வந்துடலாம் லெட் நியூ ஒன் அண்ட் நியூ டூ ஓகேவா ஸோ இதை எப்படி ப்ரனவுன்ஸ் பண்ணோம் அப்படின்னா நியூ அப்படின்னு ப்ரனௌன்ஸ் பண்ணோம் பி த மெஷர் ஆஃப் கமா எஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க தென் நம்ம வந்து நியூ ஒன்னையும் நியூ டூவையும் வந்து மியூச்சுவலி சிங்குலர்னு சொல்லுவோம் எப்போ அப்படின்னா இப்போ ஏ அப்படின்ற ஒரு செட் எடுத்துக்கிறோம் எஸ் அப்படின்றதுலேருந்து நம்ம ஏ அப்படின்ற ஒரு செட் எடுத்துக்கிறோம் அப்போ வந்து உங்களுக்கு நியூ டூ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு நியூ ஒன் ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு ஜீரோனு வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதாவது ஏங்கிறது ஒரு செட்டு ஏ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஏவை தவிர மீதி இருக்கிறது எல்லாமே நம்ம ஏ காம்ப்ளிமெண்ட்டுன்னு சொல்லுவோம் ஓகேவா ஸோ அப்போ வந்து நியூ டூ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு நியூ ஒன் ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்திருந்துது அப்படின்னா நம்ம அந்த நியூ ஒன்னையும் நியூ டூவையும் மியூச்சுவலி சிங்குலர்னு சொல்லுவோம் ஸோ அதோட சிம்பிளை வந்து நம்ம எப்படி ரைட் பண்ணுவோம் மியூச்சுவலி சிங்குலராக இருந்துச்சு அப்படின்னா நியூ ஒன் அந்த பர்பண்டிகுலர் மாதிரி போடுவோம் நியூ டூ அப்படின்னு மாதிரி போட்டிருப்போம் ஓகேவா So, first of all, நியூ அண்ட் நியூ டூ வந்து மெஷர்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் அப்போது வந்து நம்ம அதை மியூச்சுவலி சிங்குலர்னு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா ஃபார் சம் ஏ பிலாங்ஸ் டு எஸ்ஸாக இருக்கும்போது நியூ டூ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு நியூ அண்ட் ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் ஜீரோ அப்படின்றது வந்திருக்கும் ஓகேவா இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிள் ஃபோர் பார்க்கலாம் லெட் மியூ பி த மெஷர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க லெட் த மெஷர்ஸ் நியூ ஒன் நியூ டூ வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா நியூ ஒன் ஆஃப் இ இஸ் ஈக்குவல் டு நியூ ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் இன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நியூ டூ ஆஃப் இங்கிறத வந்து மியூ ஆஃப் பி இன்டர்செக்ஷன் இ அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ வேர் மியூ ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ வந்து ஜீரோவாக இருக்குது அப்போது நம்ம இ கமா ஏ கமா பி பிலாங்ஸ் டு யஷ் ஷோ தட் ஷோ தட் நியூ ஒன்னு மியூச்சுவலி சிங்குலர் டு நியூ டூன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டாங்க நமக்கு ஓகேவா கொடுத்துட்டு நம்ம வந்து இது வந்து மியூச்சுவலி சிங்குலருன்னு நம்ம சொல்லணும் எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தி மெஷர்ஸ் நியூ ஒன் அண்ட் நியூ டூ வந்து எப்படி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு அதை எழுதிக்கிறேன் அதுக்கப்புறம் கொடுத்துருக்குற கண்டிஷன் எல்லாமே எழுதிட்டேன் இப்போ வந்து நியூ ஒன் ஆஃப் பி அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஈன் இருக்குது ஓகேவா ஈன் இருக்கும்போது இங்கே ஈன் இருக்குது இங்கே ஒரு வேளை பீனு இருந்துச்சுன்னா உங்களுக்கு இங்கே என்ன ஆகும் பி தானே வரும் ஸோ அதனால் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து நியூ ஒன் ஆஃப் பீனு போடும்போது உங்களுக்கு மியூ ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பீன்றது வரும் இங்கே ஈக்கு பதிலாக பின்னு போட்டிங்கன்னா அப்போ ஏற்கனவே மியூ ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூனது ஜீரோ அப்படின்றது தான் இருக்குது ஸோ அதனால் உங்களுக்கு என்ன ஆகிடும் நியூ ஒன் ஆஃப் பியோட வேல்யூ ஜீரோன்னு ஆகிடுச்சு அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணும் நியூ டூ ஆஃப் பி காம்ப்ளிமெண்ட் அப்படின்றத எடுத்துக்கணும் ஓகேவா ஸோ அப்படி எடுக்கும்போது இப்போ நீங்கள் இங்கே ஒரு வேளை வந்து பி காம்ப்ளிமெண்ட் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே உங்களுக்கு என்னாகும் சாரி ஆக்சுவலி நீங்கள் வந்து நியூ டூவில் தானே போடணும் இங்கே பாருங்கள் நியூ டூ ஆஃப் பி காம்ப்ளிமெண்ட் தானே ஸோ அப்போ நியூ டூ ஆஃப் இக்கு பதிலாக இக்கு பதிலாக என்ன பண்ணலாம் பி காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு போடலாம் அப்போ இக்கு பதிலாக இங்கே என்ன வரும் பி காம்ப்ளிமெண்ட்டுன்னு வரும் பாருங்கள் பி இன்டர் செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு வந்திருக்கு இப்போது பி ஒரு செட் இருக்குது பி காம்ப்ளிமெண்ட்னா பிஏ தவிர மீதி இருக்கிறது எல்லாமே அது எடுத்துக்கும் காமனாக ஏதாவது இருக்குமா கண்டிப்பாக இருக்காது கரெக்டாக ஸோ அதனால் அதுக்கு நம்ம வந்து நல்லுன்னு போடுறோம் நியூ ஆஃப் நல்லுன்னு போடுறோம் ஆக்சுவலி வந்து நல்லோட மெஷர்னு பார்த்தீங்கன்னா அதோட டிஸ்டன்ஸ் மெஷர்னால் என்னது டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு அப்போ மியூ ஆஃப் நல்லுன்னு சொல்லும்போது அதோடய வேல்யூ வந்து தான் வரும் சரியா ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இதை எடுத்துக்கிறீங்க இதில் பி மட்டும் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறீங்க அப்போ மியூ ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ ஜீரோனு கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறமேட்டு நீங்கள் இதில் பி காம்ப்ளிமெண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணும்போது இப்போ பிங்கிற ஒரு செட் எடுத்துக்கிறீங்க பி காம்ப்ளிமெண்ட்னா பிஏ தவிர மீதி இருக்கிறது எல்லாமே ஸோ அது ரெண்டுத்துக்கும் நீங்கள் எடுக்கும் எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு என்னவாக தான் இருக்கும் நல்லா தான் இருக்கும் அப்போ மியூ ஆஃப் நல்லோட வேல்யூ ஜீரோவாக தான் இருக்கும் ஸோ இப்போ உங்களுக்கு இந்த கண்டிஷன் வந்துடுச்சா மியூ ஒன் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு நியூ டூ ஆஃப் பி காம்ப்ளிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஸீரோன்னு வந்துடுச்சு அப்போ நம்ம என்ன சொல்லலாம் நியூ ஒன் இஸ் மியூச்சுவலி சிங்குலர் டு நியூ டூ அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிடலாம் இதுதான் இதுக்கான எக்ஸாம்பிள் ஓகேவா இப்போ நம்ம தியரம் ஃபோர் தான் பார்க்க போகிறோம் ஜோடான் கம்போசிஷன் அப்படின்னு சொல்கிறது

சிங்கிளர் டு நியூ மைனஸாக இருக்கும் ஓகே ஸோ அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் நியூ ப்ளஸும் நியூ மைனஸும் வந்து யூனிக்லி டிஃபைன்ட் ஆகிருக்கும் யூனிக்னா எனது தனித்தனிமையாக டிஃபைன்ட் ஆகிருக்கும் பை நியூ ஆள் அப்படின்னு சொல்லிட்டாங்க அண்ட் நியூ இஸ் ஈக்குவல் டு நியூ ப்ளஸ் மைனஸ் நியூ மைனஸ்ன்னு சொல்கிறாங்களா அதை வந்து நம்ம ஜோடான் டிகம்போசிஷன் ஆஃப் நியூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேவா ஸோ இதுதான் நமக்கான தியரம் எப்படி இது யூனிக்லி டிஃபைன்ட் ஆகிருக்கு அதெல்லாமே நம்ம சொல்ல போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ஏ கமா பி பி தான் கம்போசிஷன் ஆஃப் எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு நியூ அப்படின்னு எடுத்துக்கலாம் விச் மீன்ஸ் என்னென்னா இதோட முன்னாடி ஒரு டாபிக் தான் வந்து ஹேண்ட் டிகம்போசிஷன் அப்படின்றது ஸோ இதில் வந்து எக்ஸ் அப்படின்றது ஒரு ஸ்பேஸ்னு எடுத்துக்கும் போது அது வந்து ரெண்டாக பெரியுது ஓகேவா ஏ அப்படின்றது ஒன்று பின்றது ஒன்றுன்னு பெரியுது இங்கே பாருங்கள் லெட் ஏக்கம்மா பிபி த ஹேண்ட் டிகம்போசிஷன் ஆஃப் எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு மெஷர்ஸ் அந்த காமா அந்த சாரி நியூவை பொறுத்த உங்களுக்கு வந்து பிரியுது ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் செட் ஒன்று கன்சிடர் பண்ணுறோம் நெகட்டிவ் செட்டு தட் இஸ் அந்த மெஷரை கன்சிடர் பண்ணுறோம் ஓகே அப்போ டிஃபைன் நியூ ப்ளஸ் நியூ மைனஸ் வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா நியூ ப்ளஸ் ஆஃப் இ அப்படின்றது என்னது இஸ் ஈக்குவல் டு நியூ ஆஃப் இ இன்டர்செக்ஷன் ஏன்னு வரும் ஆக்சுவலி நமக்கு வந்து இந்த சைடை வந்து நம்ம பாசிட்டிவ்னு கன்சிடர் பண்ணிக்கலாம் இந்த சைடை வந்து நம்ம நெகட்டிவ்னு கன்சிடர் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இட வேல்யூ வருது நியூ ப்ளஸ் ஆஃப் இன்னு சொல்லும்போது நீங்கள் அதை எப்படி எழுதலாம் இப்போ நீங்கள் இ எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா டோட்டலாக ஏ இன்டர்செக்ஷன் ஈன்னு எடுக்கலாம் கரெக்டாக டோட்டலாக இருக்கிறது ஏ இப்போ நீங்கள் ஈ உங்களுக்கு சொல்லணும் அதை இன்னொரு வார்த்தையில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இ இன்டர்செக்ஷன் ஏ அப்படின்ன மாதிரி சொல்லலாம் ஓகேவா ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு நியூ ப்ளஸ் ஆஃப் இவோட வேல்யூ வந்து நியூ ஆஃப் இ இன்டர்செக்ஷன் ஏன்னு எடுக்கிறாங்க அதே மாதிரி வந்து டிஃபைன் பண்ணுறதெல்லாம் முன்னாடியே ஹேண்டிகம்போசிஷனில் டிஃபைன் பண்ணுறதுலாம் முன்னாடியே வரும் சரியா இதில் வந்து நியூ மைனஸ் ஆஃப் இ அப்படின்னு சொல்கிறத நம்ம மைனஸ் ஆஃப் நியூ ஆஃப் இ இன்டர் பின்னு எடுக்கிறோம் அதாவது நம்ம வந்து நெகட்டிவ் செட்டை நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம் நெகட்டிவ் செட்டை கன்சிடர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்ன ஆகும் இ இன்டர் பின்னு கிடைக்கும் ஓகேவா மைனஸ் ஆஃப் நியூ ஆஃப் இ இன்டர் பி அப்படின்னு கிடைக்கும் ஃபார் இ பிலாங்ஸ் டு எஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஓகே ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி டிஃபைன் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் இப்படி தான் டிஃபைன் பண்ணிக்கிறோம் நெ தென் நியூ ப்ளஸ் அண்ட் நியூ மைனஸ் ஆர் மெஷர்ஸ் ஓகேவா ஸோ அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சுவலி இப்போ இங்கே வந்து உங்களுக்கு நியூ ப்ளஸ் ஆஃப் இன்னு இருக்குது ஓகேவா இங்கே வந்து நீங்கள் நியூ ப்ளஸ் ஆஃப் பி அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கிற ஈக்கு பதிலாக உங்களுக்கு என்னாகும் பீன்றதை சப்ஸ்டிடியூட் பண்ணுற மாதிரி வந்திருக்கும் கரெக்டாக அப்போது நம்ம பீன்றதை சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம் இங்கே இருக்கிற ஈக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பிங்கிறத சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கோம் பி செக்ஷன் ஏன்னா உங்களுக்கு என்னது ஆக்சுவலி பிகோ ஏகோ காமனாக எதுவுமே கிடையாது ஓகேவா ஸோ பி வந்து தனியாக ஒரு செட்டு ஏ வந்து தனியாக ஒரு செட்டு ஸோ அது ரெண்டுத்துக்கும் காமனாக எதுவுமே கிடையாது அதனால அதுக்கு மெஷர் எடுக்கும்போது உங்களுக்கு ஜீரோன்னு தான் வரும் ஆக்சுவலி B intersection A வந்து நல்லு நீங்கள் நல்லுக்கு மெஷர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 0 தான் வரும் அடுத்தது வந்து நியூ மைனஸ் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லும்போது இந்த வேல்யூவில் நீங்கள் இக்கு பதிலாக ஏ வ சப்ஸ்ட்ரிடியூட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் of new of A ஏ B பின்னு வரும் அப்போ ஏ செக்ஷன் பியும் நல்லது தான் அப்போ அதுக்கு மெஷர் எடுத்திங்கனாலும் உங்களுக்கு ஜீரோ தான் கிடச்சிருக்கோம் ஓகேவா ஸோ அப்போ உங்களுக்கு என்னென்னு வருது இந்த ப்ளஸ்ஸுன்னு எடுத்தாலும் சரி மைனஸ்ன்னு எடுத்தாலும் சரி உங்களுக்கு ஜீரோ தான் வருது இப்போ தான் நம்ம மேலே பார்த்தோம் மியூச்சுவலி சிங்குலரோட கண்டிஷன் எல்லாமே ஸோ இந்த மாதிரி பர்பண்டிகுலர் சிம்பிள் மாதிரி போட்டு முடிச்சுருவீங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின் சொன்னால் ஃபார் இ பிலாங்ஸ் டு எஸ் ஸோ நம்ம இன்றது அந்த டோட்டலாக எடுக்கிறது பிலாங்ஸ் டு எஸ் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து மெஷர் ஆஃப் இ அதாவது நியூ ஆஃப் இ இஸ் டு நியூ ஆஃப் இ இன்டர் செக்ஷன் ஏ ப்ளஸ் நியூ ஆஃப் இ இன்டர் செக்ஷன் பின்னு வரும் ஸோ இப்போ நீங்கள் வந்து இயோட வேல்யூ மட்டும் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு என்ன ஆகும் இந்த இடத்துல நீங்கள் இப்போ இயோட வேல்யூ மட்டும் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் எப்படி கன்சிடர் பண்ணுவீங்க இ இன்டர்செக்ஷன் ஏ ப்ளஸ் ப்ளஸ் நியூ ஆஃப் இ இன்டர் பின்னு தானே எடுப்பீங்க ஏன்னா வந்து இ இன்டர் ஏன்னு சொல்லும்போது உங்களுக்கு இந்த வேலி கிடைக்கும் இ இன்டர் பின்னு சொல்லும்போது இந்த வேலி கிடைக்கும் ஸோ இதை டோட்டலாக சொல்கிறது உங்களுக்கு இன்னு வரும் ஓகேவா இப்போ நியூ ஆஃப் இ இஸ் ஈக்குவல் டு நியூ ஆஃப் இ இன்டர்செக்ஷன் ஏ ப்ளஸ் நியூ ஆஃப் இ இன்டர் பி அப்படின்னு வருது ஸோ நியூ ஆஃப் இ இன்டர் ஏன்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன வருது அந்த ப்ளஸ்ல தானே நம்ம எடுத்திருக்கோம் அப்போ நியூ ப்ளஸ் ஆஃப் இன்னு வரும் நியூ ஆஃப் இ இன்டர்செக்ஷன் செக்ஷன் பின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஆக்சுவலி இந்த மைனஸ் இந்த சைடு போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு என்ன ஆகும் இப்போ வந்து உங்களுக்கு வெறும் நியூ ஆஃப் இ இன்டர்செக்ஷன் பி தான் தேவை ஸோ மைனஸ் இந்த சைடு கொண்டு போனால் மைனஸ் ஆஃப் நியூ மைனஸ் இ அப்படின்றது கிடைக்கிது ஓகேவா ஜஸ்ட்டு நம்ம அதை வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் ஸோ அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா இப்போ இந்த இஇஇலாம் கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா நியூஸ் ஈக்குவல் டு நியூ ப்ளஸ் மைனஸ் நியூ மைனஸ் அப்படின்றது கிடைக்கும் ஸோ இது தானே நம்ம கொஷ் அந்த தேரத்தில் வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட்டு பார்ட் நல்லா கவனிச்சிக்கோங்க என்னென்னா நம்ம வந்து ஏ அண்ட் பி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஃபைன் பண்ணுறோம் முதல்ல நியூ ப்ளஸ்னால் என்ன நியூ மைனஸ்னா என்னென்னு ஹேண்ட் கம்போசிஷன் படி அதுக்கு பிறகு அதோட மெஷ் அதை நம்ம வந்து மியூச்சுவலி சிங் சிங்கிள் அப்படின்ன மாதிரி சொல்கிற மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா அதை வந்து ஃபார்ம் பண்ணி எடுத்துகிட்டு வரோம் ஈக்குவல் டு ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஈயை பொறுத்து ஈ வந்தோட வேல்யூ எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே கொண்டு வரோம் ஓகேவா இது மாதிரி வரைக்கும் நம்ம கொண்டு வந்தாச்சு நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த டீகம்போசிஷன் வந்து யூனிக் அப்படின்னு ப்ரூஃப் பண்ண போகிறோம் ஸோ எப்படி ப்ரூஃப் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஏற்கனவே இங்கே எடுத்திருக்கோம் இல்லையா ஓகே ஃபஸ்ட்டு லெட் நம்ம எடுத்துக்கிறோம் ஓகேவா லெட்டாக நியூ இஸ் ஈக்குவல் டு நியூ ஒன் மைனஸ் நியூ டூ அப்படின்னு எடுத்துக்கிறோம் த பி எனி கம்போசிஷன் ஆஃப் நியூ இன்ட்டு மியூச்சுவலி சிங்குலர் மெஷர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு நியூ இஸ் ஈக்குவல் டு நியூ ஒன் மைனஸ் நியூ டூ அப்படின்றது என்னது பிஎனி கம்போசிஷன் ஆஃப் நியூ இன்ட்டு மியூச்சுவலி சிங்குலர் மெஷர் அப்படின்னு சொல்கிறாங்க தென் வீ ஹாவ் எக்ஸ் ஈக்குவல் டூ எக்ஸ் அப்படின்னா என்னது அந்த டோட்டல் அந்த டோட்டலாக இருக்கும்ல அதுதான் நம்ம எக்ஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ அது வந்து உங்களுக்கு ஏ யூனியன் பி அப்படின்னு வரும் ஏவும் பியும் சேர்ந்தது அப்படின்னு வரும் ஓகேவா இதில் பிங்கிறது என்னது ஏ காம்ப்ளிமெண்ட் ஏன்னால் பிங்கிறது என்னது ஏவை தவிர மீதி எல்லாமே தான் நம்ம பின்னு சொல்லுவோம் ஸோ அப்போ பிஇஸி க்குவல் டூ ஏ காம்ப்ளிமெண்ட் அப்படின்ற மாதிரி வந்திருக்கோம் ஓகேவா ஸோ அப்போ உங்களுக்கு என்னன்றது தெரியும் மியூ அன் ஆஃப் பிஇஸி ஈக்குவல் டூ மியூ டூ ஆஃப் ஏஇ ஈக்குவல் டூ ஜீரோ ஏன்னா டோட்டலாக வந்து உங்களுக்கு சேரா தன டோட்டலாக எப்படி சொல்கிறது டோட்டலாக வந்து உங்களுக்கு டிஸ்ட்ராயிண்ட்டான இது தானே ஸோ அதனால் அதோட மெஷர்ஸ் வந்து உங்களுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா ஜீரோவாக தான் இருக்கும் சரியா ஓகே ஃபைன் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டி இஸ் இன் ஏ டி அப்படிங்கிற ஒரு செட்டு எடுத்துக்கிறேன் அது வந்து ஏல இருக்கக்கூடிய ஒரு செட்டு ஓகேவா தென் இங்கே தானே ஏ இருக்குது இந்த ஏல வந்து நான் டி அப்படின்ற ஒரு செட்டு எடுத்துக்கிறேன் ஓகேவா ஃபுல்லாகவே ஏழில் இருக்குது தென் நியூ ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு நியூ ஒன் ஆஃப் டி மைனஸ் நியூ டூ ஆஃப் டி நீங்கள் இதுபடி போடும்போது உங்களுக்கு என்ன ஆகும் இப்போ வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் டீக்குன்னு போடும்போது நியூ நியூ ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு நியூ ஒன் ஆஃப் டி மைனஸ் நியூ டூ ஆஃப் டி அப்படின்னு கிடைக்கும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் இப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ டூ ஆஃப் டியோட வேல்யூ வந்து இப்போ நீங்கள் ஏழில் இருக்கிற மாதிரி தானே எடுத்துக்கிட்டிங்க ஃபுல்லாகவே ஏழில் இருக்கிற மாதிரி தானே எடுத்துக்கிட்டிங்க ஸோ இப்போ நியூ டூ அப்படின்றது வந்து உங்களுக்கு வராது ஓகேவா ஸோ அதனால் வந்து இது வராது அதுக்குனால வந்து நியூ ஒன் ஆஃப் டீன் மட்டும் தான் வரும் அண்ட் ஆக்சுவலி அது வந்து ஏழை இருக்கிறதுனால நம்ம ஏற்கனவே ஏழு என்னென்னு சொன்னோம்னா பாசிட்டிவ் செட்டாக எடுத்துக்கலாம் இது நெகட்டிவ் செட்டாக எடுத்துக்கலாம்னு சொன்னோம்ல அதனால் இதோட வேல்யூ கண்டிப்பாக கிரேடர் தான ஒரு ஈக்குவல் டு ஜீரோவாக தான் இருக்கும் ஸோ ஏ இஸ் அ பாசிட்டிவ் செட் வித் ரெஸ்பெக்ட் டு நியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா இதே மாதிரி பார்க்கும்போது பிங்கிறது ஒரு நெகட்டிவ் செட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி மட்டும் எடுத்து கன்சிடர் பண்ணியிருக்கோம் ஃபார் ஈச் இ பிலாங்ஸ் டு எஸ் வி ஹாவ் நியூ ஒன் ஆஃப் இ இஸ் ஈக்குவல் டு நியூ ஒன் ஆஃப் இ இன்டர்செக்ஷன் ஏ இஸ் ஈக்குவல் டு நியூ ஆஃப் இ இன்டர்செக்ஷன் ஏ அப்படின்னு வரும் அதாவது இப்போ நீங்கள் ஈன்றதோட வேல்யூவை எப்படி எடுக்கலாம் அப்படின்னா இ இன்டர்செக்ஷன் ஏன்னும் எடுக்கலாம்ல ஏன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா டோட்டலாக இருக்கிறது ஏ ஓகேவா ஸோ இயோட வேல்யூவை நீங்கள் எப்படி எடுக்கலாம் இ இயோட வேல்யூ எப்படி எடுக்கலாம் இ இன்டர்செக்ஷன் ஏன்னு எடுக்கலாம் ஓகே இ இன்டர்செக்ஷன் ஏன்னு எடுக்கலாம் அந்த அதில் இருக்கிறத மட்டும் பார்க்கும் போது இ இன்டர் செக்ஷன் ஏன்னு எடுக்கலாம் விச் இஸ் ஈக்குவல் டு மெஷர் நார்மல் மெஷராக சொல்லிடலாம் அதே மாதிரி நியூ டூ ஆஃப் இன்னு சொல்லும்போது நியூ டூ ஆஃப் இ இன்டர்செக்ஷன் பின்னு எடுக்கலாம் அதுக்கப்புறம் அதையும் நம்ம நார்மல் மெஷராக சொல்லும்போது உங்களுக்கு பி படி வருதுன்னா அது மைனஸ் நியூ ஆஃப் இ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னு வரும் ஓகேவா ஸோ எவ்ரி டீகம்போசிஷன் ஆஃப் நியூ இஸ் அப்டைன்டு ஃப்ரம் த ஹான் டிகம்போசிஷன் ஆஃப் எக்ஸ் அஸ்இன் ஒன் ஸோ இட் இஸ் என்ப் ஸோ இது நம்ம எடுக்கும் போதும் வந்து நமக்கு எப்படி தான் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு இது பார்த்த மாதிரி தான் வருது ஸோ நம்ம வந்து இட் இஸ் என்ஆப் டு ஷோ இஃப் ஏ அண்ட் பி அண்ட் ஏ டேஷ் பி டேஷ் ஆர் டூ ஹாண்ட்ஸ் டிகம்போசிஷன் இந்த மெஷர்ட் அப்டேட் வந்து நமக்கு சேமாக இருக்கும்னு நம்ம சொன்னால் போதும் சரியா அதாவது இப்போ நம்ம வந்து என்ன சொல்ல போகிறோம்னா இன்னொன்று ரெண்டு இடத்துக்கு போகிறோம் ஓகேவா அதை எடுத்துகிட்டு அது எல்லாமே சேம் தான் அப்படின்னு சொன்னாலே நமக்கு முடிஞ்சிருச்சு ஓகேவா இப்போ வந்து ஏன்றது ஒரு செட்டு ஏ டேஷுங்கிறது ஒரு செட் ஓகேவா காம்ப்ளிமெண்ட் கிடையாது ஏவை தவிர மீதி இருக்கிறது அப்படி கிடையாது ஏங்கிறது ஒரு செட்டு ஏ டேஷ் அப்படின்றது ஒரு செட்டு ஸோ அது ரெண்டத்தையும் வந்து நீங்கள் நீங்கள் வந்து யூனியன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது இந்த ஃபார்மேட்டில் இருக்கும் நான் வென் டயக்ராம் படி சொல்லணும் அப்படின்னா இப்போ இதுதான் ஏன்னு வச்சுக்கோங்களேன் இது ஏ டேஷ்னு வச்சுக்கலாம் இது ஏ இது ஏ டேஷ் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து ஏ இன்ட்ரெக் ஏ இன்ட்ரஸெக்ஷன் ஏ டேஷ்னா என்னது ஏ இன்ட்ரஸெக்ஷன் ஏ டேஷ்னா இந்த இடம் ஓகேவா அதுக்கப்புறமேட்டு ஏ சிமிட்ரிக்கல் ஏ டேஷ்னால் என்ன அர்த்தம்னா உங்களுக்கு இந்த ஏரியாவும் வரும் இந்த ஏரியாவும் வரும் ஸோ இப்போ நீங்கள் டோட்டலாக பார்க்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கிது ஏ யூனியன் ஏ டேஷ்னு கிடைக்கிது ஓகேவா ஸோ ஃபஸ்ட் ஏ யூனியன் ஏ டேஷோட வேல்யூ என்னென்னா ஏ இன்டர்செக்ஷன் ஏ டேஷ் யூனியன் ஏ சிமிட்ரிக்கல் ஏ டேஷ் அப்படின்றது வரும் ஸோ இது வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி ஓகேவா ஸோ அது ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறீங்க இப்போ இதுக்கு நம்ம மெஷர் அப்ளை பண்ணுறோம் மெஷர் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் இந்த இடத்துல நியூ ஆஃப் ஏ யூனியன் ஏ டேஷ் இஸ் ஈக்குவல் டு நியூ ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் ஏ டேஷ் யூனியன் நம்ம யூனியனை வந்து ப்ளஸ்ன்னு எடுத்துக்கலாம் ப்ளஸ் நியூ ஆஃப் ஏ சிமெட்ரிக் ஏ டேஷ் அப்படின்றது கிடைக்கும் ஓகேவா ஸோ பேசிக்காக ஏ இன்ட்ர ஏ சிமெட்ரிக் ஏ டேஷ் அப்படின்றது நான் ஏற்கனவே சொன்னேன் என்னென்னா ஏ சிமெட்ரிக் ஏ டேஷ்னா இப்போ இது வந்து ஏன்னு வச்சுக்கோங்க இது ஏ டேஷ்னு வச்சுக்கோங்க நம்ம சிம்ட்ரின்னு சொல்லும் போது இந்த மாதிரி வரும் இப்படி தான் நம்ம அடிப்போமே ஸோ இப்போ இதில் வந்து உங்களுக்கு காமனாக எதுவுமே இல்லை ஓகேவா அதனால் இது வந்து நம்ம நல் செட்டுன்னு சொல்லுவோம் ஓகே அப்போ நல் செட்டுக்கு நீங்கள் மெஷர் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜீரோ தான் கிடைக்கும் ஓகே அதனால் வெறும் இதனோட வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன மட்டும் தான் கிடைக்கும் அப்படின்னா நியூ ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் ஏ டேஷ் அப்படின்றது தான் கிடச்சிருக்கோம் ஓகேவா ஸோ முன்னாடி வந்து இருக்கிற ஒரு தியரம் படி நம்ம வந்து ஏ யூனியன் ஏ டேஷ் வந்து பாசிட்டிவ் செட் அப்படின்னு சொல்லுவோம் ஃபார் ஈச் ஹீ பிலாங்ஸ் டு எஸ் வி ஹாவ் இ இன்டர்செக்ஷன் ஏ இன்டர்செக்ஷன் ஏ டேஷ் அதாவது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இய வந்து எது கூட இன்டர்செக்ட் பண்ணுறோம் ஏ இன்டர்செக்ஷன் ஏ டேஷ் கூட இன்டர்செக்ட் பண்ணும்போது அது வந்து எதில் இருக்கும் அப்படின்னா இ இன்டர்செக்ஷன் ஏல இருக்கும் தட் இஸ் contained இ in, uh, e intersection a union a dash அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நம்ம வந்து இ intersection செக்ஷன் ஏ a ஏ டேஷ்ன்னு சொல்லும்போது அது வந்து எதில் இருக்குமா இ intersection செக்ஷன் ஏ டேஷ்ல இருக்கும் தட் இஸ் in இ e intersection ஏ யூனியன் ஏ ாஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விச் மீன்ஸ் உங்களுக்கு எப்படி தருமா இருக்கும் இந்த இடத்துல நம்ம டோட்டலாக இப்படி எடுப்போமா இதில் எடுக்கும்போது உங்களுக்கு ஏன்றது கிடைக்கும் இது பீன்றது தெரியும் ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இதை வந்து நான் ஏ டேஷ்னு எடுக்கிறேன் ஓகேவா ஸோ உங்களுக்கு இன்னு சொல்லும்போது உங்களுக்கு இது மட்டும் கரெக்டாக அப்போது இந்த இடத்துல நல்லா பாருங்களேன் உங்களுக்கு ஏ intersection செக்ஷன் ஏ டேஷ்னா இது ஃபுல்லாக ஃபுல்லாகவே ஏதா உங்களுக்கு ஆக்சுவலி இது ஃபுல்லாகவே ஏதா ஏட அந்த ஃபுல்லாகவே ஏகோ ஏ டேஷ்கோ இன்டர்செக்ஷன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மட்டும் கிடைக்கும் ஏ டேஷ் தான் ஓகேவா ஸோ ஏ ஏகோ ஏ டேஷ்கோ நீங்கள் இன்ட்ரஸெக்ஷன் எடுக்கும் போது ஏ டேஷ் தான் கிடைக்கும் அந்த அப்போ இ இன்ட்ரஸெக்ஷன் ஏ டேஷுங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இ இன்டர்செக்ஷன் ஏல இருக்கும் அப்படின்றது தெரியுது ஓகேவா அதுக்கு நீங்கள் இன்ட்ரஸெக்ஷன் எடுக்கும் போது இந்த மாதிரி இருக்கும்ங்கிறது தெரியுது அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக ஏவை எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏவையும் ஏ டேஷும் சேர்த்து எழுதலாம் தானே ஸோ ஏன்னா அதில் ஒரு பாட்டு தான் ஓகேவா ஸோ அதனால் ஏக்கு பதிலாக ஏ யூனியன் ஏ டேஷ் அப்படின்னு எழுதிக்கிறோம் அதே மாதிரி தான் இதுலேயும் வருது இ இன்டர் செக்ஷன் ஏ இன்டர் செக்ஷன் ஏ டேஷ் அப்படின்னு சொல்லும்போது தட் இஸ் கண்டெயின்டின் இ இன்டர் செக்ஷன் ஏ டேஷ் ஓகேவா ஸோ நம்ம அது அதையே வந்து கொஞ்சம் கொஞ்சம் இதில் எழுதிக்கிறோம் இது இது ஈக்குவலாக தான் இருக்கும் அதுக்கும் விச் இஸ் விச் இஸ் கண்டெயின்டின் இ இன்டர் செக்ஷன் ஏ யூனியன் ஏ டேஷ் அப்படின்னு வந்திருக்கோம் சரியா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு மெஷர் இதுக்கு மெஷர் இதுக்கு மெஷர்லாம் எடுக்கும்போது உங்களுக்கு டெஃபினேட்டாக இதோட மெஷர் வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ அப்படின மாதிரி க வரும் ஓகேவா ஸோ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ அந்த லென்த்தெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூன்னு வரும் ஏன்னா வந்து இன்டர்செக்ஷன் செக்ஷன் வந்து உங்களுக்கு என்னது கம்மி அதுக்கப்புறமேட்டு இங்கே இன்டர் செக்ஷன் எடுத்திருக்காங்க இங்கே இன்டர்செக்ஷன் எடுக்கிறது விச் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவலிட்டி இங்கே நார்மலாக இருக்குது இங்கே வந்து யூனியன் எடுத்திருக்காங்க ஸோ அப்போ யூனியன் வரதான் வந்து உங்களுக்கு என்னவாக இருக்கும் அதிகமானதாக இருக்கும் சரியா ஸோ மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ரெண்டு இதுக்குமே நம்ம வந்து மெஷர்ஸ் மாதிரி எடுத்திருக்கோம் ஓகேவா இந்த ரெண்டு இதுக்குமே மெஷர்ஸ் மாதிரி எடுத்திருக்கோம் இந்த ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் டைம் இன் ஈச் ஆஃப் த சின் சேம் அதாவது இதுலேயுமா இருக்கட்டும் இதுலேயுமா இருக்கட்டும் ரெண்டுமே சேமாக தான் இருக்குது அப்போது உங்களுக்கு என்னன்றது தெரிஞ்சிடும் மெஷர் ஆஃப் அதாவது நியூ OF E intersection A is ஈக்குவல் டு நியூ ஆஃப் இ intersection ஏ dash அப்படின்றது வரும் which is equal to நியூ plus defined by both decomposition are the same. but then நமக்கு ஏற்கனவே என்னன்னு தெரியும் உங்களுக்கு வந்து நம்ம ஏற்கனவே எப்படி எடுத்திருக்கும். new is ஈக்குவல் to நியூ ப்ளஸ் மைனஸ் நியூ மைனஸ் தானே எடுத்துருக்கோம் ஸோ அப்போ இதிலிருந்து நியூ மைனஸோட வேல்யூ இங்கே கொண்டு வந்தீங்கன்னா நியூ மைனஸ் ஈக்குவல் டு நியூ ப்ளஸ் மைனஸ் வரும் ஓகேவா ஸோ அதுவும் வந்து ஒரு யூனிக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா நீங்கள் இப்படி எடுத்திங்கனாலும் சரி அதோட மெஷர் வந்து இந்த ஏக்கு எடுத்திங்கனாலும் சரி ஏ டேஷ்க்கு எடுத்திங்கனாலும் சரி ஈக்குவலாக தான் இருக்கும்னு சொல்கிறோம் இப்போ யூனிக்னால் என்னது ஆக்சுவலி உங்களுக்கு யூனிக்னால் வந்து நீங்கள் எத்தனை ஒரு பொருளை எடுத்தா கூட அதுதான் யூனிக்காக இருக்கும் இப்போது நீங்கள் வந்து டூப்ளிகேட்டாக எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு வரீங்க ஓகேவா டூப்ளிகேட்டாக எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு வரீங்க பட் ஸ்டில் ஒரு விஷயத்தை வந்து எப்போ யூனிக்குன்னு சொல்லணுன்னா அந்த டூப்ளிகேட்டெல்லாம் ஒரே இது தான் ஒரே இதோட சேர்ந்தது தான் அப்படின்னு சொல்கிறீங்க அதே மாதிரி தான் இப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணுறோம் அப்படின்னா ஏ பின்னு எடுக்கிறதும் ஏ டாஷ் பின்னு டேஷ்னு எடுக்கிறதும் நமக்கு வந்து ரெண்டுமே சேமாக வந்துச்சுன்னா நம்ம அதை யூனிக்குன்னு சொல்லுவோம் ஓகேவா ஸோ இதில் ஏன்னு வருது இதில் ஏ டேஷ்னு வருது அந்த ரெண்டத்தோட மெஷர் வந்து சேமாக இருக்குது விச் இஸ் ஈக்குவல் டு இப்போ வித் ரெஸ்பெக்ட் டூ ஏவை பொறுத்து வரதுனால நான் ஏற்கனவே சொன்னேன் ஏ வந்து பாசிட்டிவ் செட்டாக எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்போ விச் இஸ் ஈக்வல் டு நியூ பிளஸ்ன்னு சொல்லும்போது அப்போ இந்த ரெண்டத்தோட டீ வந்து சேமாக தான் இருக்கு அப்படின்றது ஸோ அதனால தான் நம்ம இந்த டீகம்போசிஷனை வந்து யூனிக்னு சொல்கிறோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்